முதலமைச்சர் அவர்கள் என்ன அவங்களுடைய சிந்தனையில பிறந்ததுதான் இந்த மழைநீர் சேகரிப்பு. அந்த மழைநீரை சேகரிச்சு பின்னாடி ஒரு தொட்டி வச்சு அந்த மழைநீரை சேர்த்து பூமியில நெருக்கடி நீரை கூட்டுறது, சரியா? அப்படி கூட்டினதோட விளைவுதான் கடந்த 5 ஆண்டுகளாக சென்னையில வந்து நிலத்தடி நீர் ரொம்ப கீழே போயிருக்கும். கடந்த 5 ஆண்டுகளாக அந்த நிலத்தடி நீரை வந்து சேமிச்சதோட விளைவுதான் இன்னைக்கு வந்து ஒரு 5 அடி 6 அடி நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கிறது. காரணமே சென்னையில எல்லா வீடுகளிலுமே இந்த மழைநீர் சேகரிப்பு அமைத்ததோட விளைவுதான். சென்னை மாத்திரம் இல்ல, கிராமமா இருந்தாலும் இந்தியாவினுடைய கடைக்கோடி கிராமமா இருந்தாலும் குக்கிராமமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு நீரை சேமிச்சு வைக்கணும், மழைநீரை சேமிக்கணும், சரியா? அதுதான். அப்ப மழைநீர் மிகவும் முக்கியம். தற்காலத்துல வந்து நமக்கு வந்து நீர் வந்து தண்ணி கம்மியா இருக்குது. நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுமா தேவை நீர் ஒரு மனிதனுக்கு? இன்னைக்கு லெவல்ல நம்ம எவ்வளவு பயன்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம தமிழர்களாகிய நாம் வந்து 78 லிட்டர் பயன்படுத்துறோம் ஒரு நாளைக்கு. ஆனா ஒரு வீட்டுக்கு வந்து அவங்க பரிந்துரை பண்றது 300 லிட்டர் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிறோம். பரிந்துரை பண்றது வந்து அதுக்கு பாதி தான், 150 லிட்டர் தான் ஒரு வீட்டுக்கு. அப்போ ஒரு ஆளுக்கு வந்து அதிகபட்சம் 35 லிட்டர் தான். 35 லிட்டருக்கு 2 பேக்கெட், நான் குடிக்கிறதே 10 லிட்டர் கூட கிடையாது ஒரு பேக்கெட்டுக்கு. நீங்க 35 லிட்டர் சொல்றீங்களே அப்படின்னு, 35 லிட்டருக்கு என்ன தெரியுமா, ஒரு நாள் நாம் பயன்படுத்துகிற நீருடைய குடிக்கிறதுக்கு, அப்புறம் பழங்கிறது குளிக்கிறதுக்கு, சோப்புறதுக்கு, அப்புறம் என்ன தெரியுமா வேற எதுனா நீர் பயன்படுது சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு வந்து ஒரு நாளைக்கு எனக்கு வந்து 35 லிட்டர் தான் பயன்படுத்தணும் அரசாங்கம் சொல்லிட்டாங்க. ஆனா 78 லிட்டர் வரை தமிழ்நாட்டில் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப 78 லிட்டரை நான் பயன்படுத்துறேன்னா காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன இதுதான் பயன்படுத்துறேன் ஏதாவது சொல்லுங்க. குளிக்கிறதுக்கு பயன்படுத்தணும் இல்லையா, வேற பாத்ரூம் போறது பயன்படுத்தணும், வேற சமையலுக்கு பயன்படுத்தணும், வேற துவைக்கிறதுக்கு பயன்படுத்தணும், வேற வீட்டுல ஆடு மாடு இருந்தா அதுக்கு தண்ணி வைப்போம் இல்லையா, அதுக்கு நமக்கு நடந்துச்சா பால் குடிக்கிறோம்ல, மாடு தண்ணி குடிக்கிறேன்னா பால் நமக்கு கிடைக்குமா? மனிதனுக்கு பயன்படுத்துகிற மழைநீரும் இதுல கணக்குல வருது. ஆனா எல்லாம் பயன்படுத்துறோம். அதே மாதிரி துணி போடுறோம் காலையில, இன்னைக்கு வந்து யூனிஃபார்ம் போட்டோம்னு மிஸ் சொல்றாங்க பழுக்காலத்துக்கு துவைக்காம வந்துட்டேன் அப்படின்ட்டு. அப்ப நான் தினம் ஒரு துணி போடுற மாதிரி இருக்குது. 5 நாள் யூனிஃபார்முக்கு 3 யூனிஃபார்மா எனக்கு தேவை. 5 நாள் திங்கள்ல இருந்து வெளியிலாம வரைக்கும். அப்ப இந்த துணியை உருவாக்குறதுக்கு ஒரு என்னுடைய யூனிஃபார்ம் உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 5000 லிட்டர் வந்து தண்ணி தேவைப்பட்டாதான் இருந்தாதான் நூலை பிரிச்சு அது ஆடையா நெஞ்சு கொண்டு வர முடியும். இப்படி மறைமுகமா கிடக்கக்கூடிய அந்த மறைநீர்கள் சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நபருக்கு வந்து இன்னைக்கு தேதி வந்து நம்ம 78 லிட்டர் பயன்படுத்தணும். அதை 35 லிட்டரா மாத்தணுங்கிறது தான் கணக்கு எதிர்கால சந்ததிக்கு. சோ அதற்கு நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறத பாத்துக்கணும். எப்படி பண்ணணும், குடிக்கிற நீரை குறைச்சிக்கலாம், பல் தேய்க்கணும். வீட்டுல எல்லாரும் வீட்லயுமே டேப் இருக்குது இல்லையா, டேப் இருக்குது, 2 பேக்கெட்ல வச்சிருப்போம். நிறைய வீட்டுல குப்பை நல்லா சொபிஸ்டிகேட்டட் தான் வந்துருச்சு இல்லையா. என்ன பண்ணணும், பிரஷ் எடுத்துட்டு வாயில பழு தேய்ச்சிட்டு இருக்கும் போது பழுதான தேய்ச்சிருக்கு, தண்ணியா கீழே ஓடிட்டு இருக்குது, அந்த யாரும் சிந்தனைகள் கிடையாது. யாராவது உங்க வீட்டுல அப்பாவோ அம்மாவோ டேப்பை திறந்துட்டு அந்த பிரஷ்ல பேசி வச்சிருவாங்க இல்லையா, பேசி வச்சுட்டு பழு தேய்ச்சே இருப்பாங்க. அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பையன் ஸ்கூலு, அப்புறம் நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், அப்புறம் அங்க போகணும், அந்த கல்யாணத்துக்கு, அந்த கீழே கூட தண்ணி ஓடிட்டு இருக்கும். இத்தனை உண்டு பல் விளக்குறதுக்கு கிட்டத்தட்ட 5 லிட்டர் தண்ணிய உங்க அப்பா வேஸ்ட் பண்ணிருப்பாரு. அப்ப நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், சேர்மன் மாணிக்க வாசம் பள்ளியில படித்த பிறந்து வளர்ந்த அந்த அறிவிப்பு பற்றிய பள்ளியில இருந்து போய் நீங்க உங்க அப்பாட்ட போய் ஏப்பா அப்படி தனியா வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லாதீங்க, நிச்சயமா கோவம் வந்துடும். நீ போய் வேலையை பார்த்துட்டு பாரு, போய் அவரோட பல் விளக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டே நீங்க போய் டேப் மட்டும் அமைச்சிக்கலாம் சரியா. அவருக்கு சிந்தனை பிறக்கும், அப்ப என்ன பிறக்கும், சார் என் பொண்ணுக்கு இருக்கக்கூடிய அறிவுப்படி எனக்கு கிடையாது, சும்மா போய் போற தண்ணியை வந்து அழகா நம்மள ஒண்ணு சொல்லாம நடச்சிட்டு போத உள்ளபடியே இந்த மாதிரியான சேமிப்பு முறைகளையும் நீங்க பண்ணிக்கணும். தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, தெருக்குழா இருக்கு இல்லையா, தண்ணி பிடிச்சு வரிச்சா நின்று இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு அக்கறையும் கிடையாது, எங்கேயாவது தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சைக்கிள்ல போறீங்க இல்ல ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க, சிரமம் பார்க்காம போய் எங்க பைப்பு லீக் ஆகிட்டு இருந்தாலும் அங்க போய் தண்ணியை அடைக்கணும், நீரை சிக்கனப்படுத்தணும். சரி, இப்ப சிக்கனப்படுத்தணும்.